இது வரைக்கும் ஓசி நெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் போயிடுங்க, அதில் ஓசி என்ஏடிடியூ அப்படின்னு அடிச்சுக்கோங்க, ஸ்பேஸ் அடிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் ஒன்று வரும், அது அப்படி ரெட் கலரில் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை தொட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஹாய் ஹலோ வணக்கம், இது ஓசி நெட் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் 5 யூசர்ஸ் நோட் 5 ப்ரோ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட் 5 பற்றி பார்ப்போம், அதோட ஸ்பெக்கை பற்றி ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நோட் 5 ஸ்பெக்கை பற்றி பார்த்தோம்னா ஸ்க்ரீன் வந்து 5.99 இன்ச் இருக்குது, பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு கிட்ட, ஸோ ரொம்ப பெருசாகவே இருக்கும். பெசில்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, எல்லா ரெட்மி மொபைல் மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 64 GB காம்போவில் இருக்குது, 64 4 GB ரேம். ஆக்சுவலாக வந்து 32 GB ரேம் ரோமுக்கு 3 GB ரேமுங்கிற மாதிரி தான். நோட் 3 நோட் 4ங்கிற ஸ்பெக் அந்த மொபைலோட ஸ்பெக் தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து 2 GHz ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க, ஸோ ப்ராசர் நல்லாவே தான் இருக்குது. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 12 MP, அதாவது பேக் கேமரா 12 MP, ஃப்ரண்ட் கேமரா 5 MP, அதுவும் ஆஸ் யூஷுவல் எல்லா எம்ஏலே வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஓஎஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 7.0, அது ஆஸ் யூஷுவல் அப்படியே நோட் 4ஓட கம்பேரிஷன் தான். ஸோ பேட்ரி எம்ஏஹெச் வந்து 4000 கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆஸ் யூஷுவல் நோட் 4 நோட் 3ஓட ஸ்பெக் தான் அப்படியே வந்திருக்கு. அண்ட் தென் இப்போ நோட் 5 ப்ரோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ராசஸர் மட்டும் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ நோட் 5 ப்ரோனால் அதோட அட்வான்ஸாக தானே இருக்கும், எதுக்கு 1.8 தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நோட் 5K 2 கொடுத்துருக்காங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா. ஸோ ஹீட்டாக கொஞ்சம் நோட் 5 வந்து கொஞ்சம் நோட் 5 கொஞ்சம் ஹீட் ஆகுது, அதிக ப்ராசஸருக்கு ப்ராசஸர் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இதில் ப்ராசஸ் லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க, ஸோ ரேமோட மேட்ச் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ஃபோன் ப்ராசஸ் கொஞ்சம் மீடியமாக போகுங்கிறக்காண்டி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ரியர் கேமரா 12 MP, பட் ஃப்ரண்ட் கேமரா 20 MP கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு அதே மாதிரி 7.1.1 தான், பேட்டரி கெப்பாசிட்டி 1 தான். ஸோ ஃப்ரண்ட் கேம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செல்ஃபிக்கு ஃபேவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோட் 5 ப்ரோ எடுத்துடலாம். மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நோட் 5 எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ ரெண்டும் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.